ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிட்டில் கேமிங். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம டோர்னமெண்ட் நடத்த தான் இருந்தோம். டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ப்ரைஸ் வந்து 300 to 200 சம்திங் ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. சரி, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அவ்வளோவோ. சரி, இந்த வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க, அது விட்டுலாம். இந்த வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லத்துக்கு பற்றி, என்னோடய சப்போர்ட்டர்ஸ்னே சொல்ல அவங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக கிஃப்ட் பண்ண போகிறேன். அவங்களுக்காக தான் இந்த 3000 டைமண்ட் இறக்கி வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணதுக்காக தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? அது வந்து இத்தனை நாளாக வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணேன் அவங்க தான். அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன் வந்து நான் சொல்லத்தெல்லாம் கரெக்டாக பண்ணினே இருக்கேன். அந்த அம்மா துண்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம உள்ளே போயிடலாம். எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தா, அல்லாக்கு வாங்கி தரியா, எனக்கு அல்லாக்கு வாங்கி தரியான்னு கேட்டானுங்க எல்லாருமே. அம்மா, அவனுங்களுக்கு அல்லாக்கு அவ்வளோ பிடிக்கும் பழகுது எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு யாருக்கு கிஃப்ட் பண்ணிடலாம்? ஃபஸ்ட்டு விஸ்வாக்கு பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணானுங்க பசங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் வந்து நான் இவ்வளோ நல்லா கொஞ்சம் தெம்பாக ஏதோ பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இது கண்டினியூ ஆகுமா இல்லைன்னு தெரில. இது அவங்களால அவங்களுக்காக தான் கிடையாது, என்னை யாரை சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கொடுத்துட்றேன். எல்லாருமே குத்துட்டுன்னு சொல்ல விட என்னால் முடிஞ்சோடு குத்துட்டேன். யாராவது நான் அம்மாக்கு ஒரு சில பேரை விட்டுட்டேன், சாரி பண்ணுறேன் உங்களுக்கு. சாரி, ஏன்டா விட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம சேனல் ஒரு அளவுக்காச்சும் பெருசாகும். அன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் வச்சு செஞ்சிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா, நம்ம விஸ்வாவாதியாருக்கு ஒரு அல்லாக்கு 2 விஷா ஏதாவது எழுதி அனுப்பலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் எஸ் யூ சப்போர்ட்டிங் மீடா. ஸோ அண்ட் SUPRIT சர்ப்ரைஸ் ஸ்பெல்லிங் தப்பாக கரெக்டாக தெரியல. ஆமாம், சர்ப்ரைஸ் கிஃப்ட். இப்போ ஆன்லைனில் இருக்கானுங்களா இல்லைன்னு தெரியல, ஷாக் ஆகிடுவானுங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களா. டிஸ்கவுண்ட் கூப்பன் போட்டுடலாமா? ஓகே, டிஸ்கவுண்ட் கூப்பன் போட்டு அனுப்பிச்சிடலாம். போயிட்டு வா மகனே அல்லாக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பராக இருந்துச்சுல, சூப்பராக தான் இருந்திருக்கும். எனக்கு கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, வாங்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு காய், நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா, எம்எஸ் தோனின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதாவது நம்மளோட கோபி அக்கௌண்ட்டு. கோபி கோபி கோபியே தான். ஏய், எம்எஸ் தோனி தானா? கரெக்டாக பார்த்துக்கடா ஹரிஷ். மாற்றிக்கிட்டு அமைச்சிட்டேன்னா நாம் வந்தான் ஆனால். ஆ, ஓகே ஓகே, இருங்க, வெயிட் பண்ணலாம். பிரவீன் அக்செப்ட் பண்ணிட்டானா? பிரவீன் எங்க? பிரவீன் இருக்கானா பாரு. ஓகே, சித்தா எம்எஸ் தோனி அக்கௌண்ட் நினைக்கிறான். நம்ம இதுக்கே வந்து ஒருவாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம அனுப்பத்தை வந்து பெரிய அமௌண்ட் அனுப்புறோமா, தப்பாக அமைச்சிட்டா நம்மளுக்கும் கஷ்டம், வாங்குற அவனுக்கும் கஷ்டம். எஸ் எஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது அவனே தானே பிதான். ஓகே, குத்தலாமா கொடுத்தாச்சு அப்படின்னு செய்யல. அவனுக்கு ஒன்று போடலாம்.
என்ன போலாம், அதே தான் போட்டிங்களா? ஓகே கொடுத்தாச்சு, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. ஓகே நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்க போகிறோம் நம்ம, நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரவீன், பிரவீன் ஒரு காரங்க இருக்கும், அந்த காரங்க தான் கொடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, அவன் அக்கௌண்ட்டு காணும். இதுனா ஓகே ஓகே கச்சிச்சு கச்சிச்சு, தோ இதுதான் பிரவீன் அக்கௌண்ட். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவனுக்கு ஒரு 4 எக்ஸ்ட்ரா டைப் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் ஏன்டா அதே அனுப்புகிறீங்க பார்த்தீங்கன்னா, அனுப்புறதுக்கான காரணமே அதுதான். அப்புறம் வந்து அவன் சேனல் வச்சுக்கலாம், அதுக்கு எதாவது போடலாமா? ஓகே கீப் இட் அண்ட் டெவலப் இட் யூர் சேனல், ஓகே ஓகே போட்டலாமா? அதே சேனல். ஓகே ஆர் யூ ஹாப்பி நம்பிச்சிடலாமா ஒரு வார்த்தை? ஹாப்பி கண்டிப்பா ஹாப்பி ஆகதான், யாரும் இருக்க மாட்டான். போடுறா கிஃப்ட, போயிட்டு வாடா அல்லாக்கே, போயிட்டு வாடா அல்லாக்கே, போயிட்டு வாடா அல்லாக்கே. இந்த டைமண்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வேறு யாருக்கு அனுப்புவோம்? அவன் தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அப்புறம் கால் அட்டன் பண்ணுவோம். ஹரிஷ் அவனை ஃபோன் பண்ணினான்னு கேளு, அலா குத்துருக்கணும் மட்டும் சொல்லாத, அவனே சொன்னா சொல்லு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேம் உள்ள போக சொல்லு, இப்போ போவானு சொல்லு. அவன் அவன் உள்ளே இருக்கான்ல, அதுதான் சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து வேறு யார் கொடுக்க போகிறோம்? ஓகே இன்னைக்கு இது போதும், நம்ம பசங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம ஹரிஷ் பையனுக்கு வேணும்னு கேட்டான். அவன் எப்போ இருக்குதோ அப்போ வாங்கி கொடுன்னு கேட்டான், இருக்கும்போதே வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா அப்படி தான், ஏன்னா இன்னைக்கு ஒரே வெக்ஸாக இருக்குது நம்மளுக்கு, என்னன்னே தெரியல, வாரி வழங்கினே இருக்கும் அதனால தான். ஓகே எங்கள் கேரக்டர், கேரக்டர் எங்களாடி கேரக்டர் வேணுடா எனக்கு, ஐயோ எல்லாமே மறந்து போயிட்டேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் ஆகுது எல்லா நேரத்துலையும். எங்கே இந்த எங்கடா அல்லாக்கே, அல்லாக்கே மாப்பிள்ள அல்லாக்கே இங்கே இருக்கான் பாருங்கள் அல்லாக்கே, அப்படின்னு போட்டுடலாமா? அப்படின் பர்ச்சேஸ் கொடுத்துடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பர்ச்சேஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. ஓகே போட்டுடலாமா? நம்ம குடும்பக்கு அம்மா டுமான்னு கேட்டுச்சு அல்லாக்கு, அதுதான் அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இருக்கத்த வச்சு போய்ச்சிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துச்சு அவனுக்கு. ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் வந்து ஒரு 500 டைமண்டை விட்டுட்டு மீதியை எமௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாமா? சரி அவனுக்கு குளோவால் தான் வேணுமா? குளோவாலா எமோட்டா, குளோவாலா எமோட்டா, குளோவாலா எமோட்டா? சரி குளோவால் போடலாமா? குளோவால் நம்ம பசங்க எல்லாம் ஃபோன் பண்ணுறானுங்க, என்ன அனுப்பிச்சிருக்கிறீங்க எதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னு அவனுக்கும் தெரியாதானா, நான் ஏன் அனுப்பிச்சு எதுக்கு அனுப்பிச்சேன்னு. குளோவால் வர மாட்டேதே இருங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, குளோவால் கிடைக்குமா? குளோவால் கிடைக்காது போலக்குதா? டக்குன்னு வெளியே போயிட்டு பக்கம் வந்துடலாம்.
ஓகே ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர் சரியான சர்வர் இது, ஆஃபர் விட்டு 3-4 நாள் ஆகி கூட அது உள்ளே போகவே முடியல என்னால். ஓகே உள்ளே போந்தால் அவனுக்கு க்ளோ வால் கேட்டு இருக்கான், க்ளோ வால் கிடைக்குமான்னு பார்த்தலாமா க்ளோ வால். அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஆள் இருக்கானா அவங்ககிட்ட, அல்லாஹ் இருக்குது அதனால் நம்மளால் வேறு எதுவும் சென்ட் பண்ண முடியாது. சாரி ஃபார் தட் ஆஃப். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள் வாத்தியார், மார்பிள் ரொம்ப சப்போர்ட் பண்ணானுக்கு. இன்னும் அவனுக்கு வெறும் 300 டைமன் தான் கொடுத்தேன். எதுவும் நினைக்க மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இது ஒன்று சுற்றிடலாமா, அப்புறம் சுற்றிடலாம். எங்கே அந்த க்ளோ வாலு, க்ளோ க்ளோ வால் வரவே மாட்டேதேப்பா. சரி நம்ம இருக்கிற இடத்த மட்டும் போட்டுடலாம் இப்போதைக்கு. இது ஒன்று சுற்றி பார்ப்போமா. ஏய் இவனும் ஆச்சு, சாவடிக்க போகிறோம் பாரு. லக்கி ராயிலா, ஓகே இங்கே இருக்குதுப்பா. எது எது வேணாம் நம்ம சூஸ் பண்ணிடலாம். இது வேணாம், இதுவும் வேணாம். ஓகே கேஸ் நம்ம பண்ண சுத்த போகிறோமா? ஏ சுத்த தான் போகிறோம். எவ்வளோ விட பார்த்தா 9 டைமெண்டுக்கு சுத்த போகிறோம். நமக்கு டுமக்கு அமால் டுமால் லக்கி ஐடியா பார்க்கலாம் அவனுக்கு. என்னடா ஜோக்கர் போயாச்சிச்சு, பைத்தியக்கார் ஜோக்கர். இன்னொரு ஸ்பின் ஆசைப்படுறியா? சரி இன்னொரு ஸ்பின் போட்டுடலாமா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். என்னடா இது பார்க்கறதுக்கு மொக்கையாக இதெல்லாம் ஏன் கிடைக்குது? டி வாண்ட் என்ன அனுத ஸ்பின் அப்படின்னு நான் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண உங்களால் முடியாது. நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டே பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, எமோட் என்ன போயிடலாமா? லாஸ்ட் ஒரு ஸ்பின், ஓகே லாஸ்ட் ஒரு ஸ்பின் வேணுமா? போட்டுருவோம். நம்மளுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டமே கிடையாதுப்பா. இந்த ட்ரெஸ் இவனுக்கு வேணுமா? ஓகே இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தலாம். 69 போட்டாச்சு, 69 போட்டாச்சு. நம்ம நம்மளுக்கு வந்து சர்வர் எப்பயுமே செட்டே ஆகாது. அது வந்து நம்மளுக்கு வந்து மொத்த காசையும் வலிச்சுன்னு தான் அவன் வந்து நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தருவான். சொல்லலை நான். 199 கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். 199 வேணுமாடா உனக்கு? இது அவ்வளோ வர்த்தா ட்ரெஸ்ஸு? போட்டுடலாம் நம்ம இந்த ஸ்பின்னே போட்டுடலாம். நம்மளுக்கு லக் அடிக்காது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, டைமண்டும் இல்லை. ரொம்ப நல்லவங்க. நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் ரொம்ப நடக்கும், நிறைய நடக்கும். என்ன பண்ணுது அதெல்லாம் வந்து இப்படி தள்ளிட்டு போயினே இருந்துட வேண்டியதுதான். இந்த டைமண்ட் எதாவது பண்ணலாமா? சரி வேணாம். ஏன்டா உங்ககிட்ட என்ன காசு தண்ணி மாதிரி இருக்கா எக்கச்சக்கமாக செலவு பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே வேறு. பட்டு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. ஓகே இந்த 383 டைமண்ட் அதுலேயே இருக்கட்டும். நம்ம இத்தோடு வந்து நம்மளோட வீடியோ முடிச்சுப்போம். ஓகே இத்தோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஆரம்பத்துட்டு கேட்குறேன். அதே அது ஒரு விஷயம் மட்டும்தான், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். சப்போர்ட்னா அது எல்லாமே சேர்த்து தான். ஆமாம். Okay, bye from Little Gaming.